ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான சுவையில் ஒரு புது மாதிரியான மெத்தடில் எறா வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற எறாவை எடுத்து வெறுமனே ஒரு பேனில் போட்டு வதக்க ஆரம்பிங்க. தீ ரொம்ப கம்மியாக இருக்கட்டும். பாருங்கள், சுத்தமாக தண்ணியே இல்லாமல் அந்த எறாவை போட்டிருக்கேன். இப்போ அதிலேருந்து எவ்வளோ தண்ணி வரும்னு நீங்களே பாருங்கள். ஒரு 30 செகண்டுக்கு வதக்கினாலே போதும். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப கம்மியான தீயில் ஒரு 30 செகண்டுக்கு வதக்கி கொடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும் பாருங்கள். ஒரு 30 செகண்டு வதக்கிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி தண்ணி வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் கலந்து கொடுங்க. உங்களுக்கு தெரியணுன்றதுக்காண்டி நான் அப்படி ஓரமாக ஒதுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா குழிவான பாத்திரமா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓரமாக ஒதுக்கி வச்சிங்கன்னா சென்டராக தண்ணி வந்துடும். நீங்கள் அப்படி எறாவை மேலாப்பில் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி விட்டுருச்சு. இப்போ நம்ம அதில் இருக்க எறாவை மட்டும் எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணியை கீழே கொட்டிடலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த தண்ணியோடு சேர்த்து செஞ்சீங்க, அப்படியே நீங்கள் மசாலில் போட்டு வதக்குனீங்கன்னா நம்ம என்ன தான் சுவையான மசாலா சேர்த்துருந்தாலும் ஒரு கவுச்சி ஸ்மெல் வரும். இப்போ நம்ம எறாவை தாளிச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கூடவே கல்கண்டு மாதிரி வெட்டி வச்ச ஒரு பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கி வந்த உடனே 2 சின்ன தக்காளி, 1/2 பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த விழுதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். இதில் இருக்க நீச்சத்து சுத்தமாக வத்திடணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து கொடுங்க. இந்த மசாலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விடணும். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து வதக்கி கொடுங்க. ஆனால் திரும்பவும் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்திடணும். அந்த அளவுக்கு வதக்கி கொடுங்க. ஏன்னா நம்ம செய்கிறது வறுவல். இப்போது நம்ம எறாவை அதில் சேர்த்துக்கலாம். பொறுமையாக கம்மியான தீயில் வச்சு இந்த மசாலா அதெல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பொறுமையாக கலந்து விடலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு எறா வறுவல் தான். ஆனால் டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அதுவும் நான் சொன்ன அந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வருங்க. பாருங்கள், மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பவும் நல்லா கலந்து கொடுங்க. இவ்வளோ லேட்டாக உப்பு போடுறோமே அதில் ஒட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒட்டும். நீங்கள் விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம 1-2 நிமிஷம் தான் அதை வைக்க போகிறோம். ஆனால் கூட நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோன்னா நல்லா சேர்ந்துடும். அதில் ஒரு சின்ன வேலை தான். இதுக்கு சோம்பேறித்தனப்படாமல் ஃபஸ்ட்டே நம்ம அதை நல்லா அந்த தண்ணியை எடுத்துகிட்டு செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம். இவ்வளவு தாங்க எறா வறுவல். நீங்கள் இந்த மெத்தடில் செய்யும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான, அதே சமயம் ரொம்ப சூப்பரான எறா வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னொரு அருமையான சமையலோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே போன்ற வீடியோக்களுக்கு ஹரிதேவ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.